ஸோ ஃபியூரியோஸா வந்து மேட் மேக்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் வந்து அஞ்சாவது படம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடுன்னு ஒரு படம் வந்திருந்தது அதோட ப்ரீக்வல் தான் இந்த படம் இது தவிர்த்து ஒரு ஒரிஜினல் ட்ரைலஜி வேறு இருக்குது செவன்டி நைனில் ஆரம்பித்து எயிட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு மூணு படம் வந்திருக்கு ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சாவது படம் இந்த ஒரிஜினல் ட்ரைலஜிக்கும் இந்த மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடுக்கும் நடுவில் நடக்கிற கதை தான் இந்த கதை மேட் மேக்ஸ் ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் வந்து அஞ்சு படமும் எடுத்தது வந்து ஜார்ஜ் மில்லர் தான் அது வந்து ஒரு சிறப்பான விஷயம் ஏன்னா அவரோட விஷனில் தான் இந்த அஞ்சு படமும் வந்திருக்கு இருந்தாலும் அந்த ஒரிஜினல் ட்ரைலஜி வந்து ரொம்ப மிஸியாக தான் இருக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு கண்டினியூட்டி டைம்லைன் லைன் அப்படிலாம் வந்து இந்த அஞ்சு படத்தையும் வச்சு நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா ஜார்ஜ் மில்லரே வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்மேக் ஸ்டோரின்றது வந்து ஒரு கேம்ப் ஃபயரில் உட்காந்து ஒரு அர்பன் லிஜெண்டை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இதை வந்து நீங்கள் பார்க்கணும் இதில் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டினியூட்டிலாம் எதிர்பார்க்கக்கூடாது நிறைய மிஸ்டேக்கும் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு அன்ரிலேபிள் நரேட்டர் வந்து ஒரு கதை சொன்னால் எப்படி இருக்கும் நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கும் அவங்களோட இன்புட்டை நிறைய போட்டு தானே சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த பிரான்ச்சைஸ வந்து நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அவரு அதனாலே மேட் ஃபியூரி பியூரி ரோட்ல வர மேக்ஸ் கேரக்டர் வந்து ஒரிஜினல் ரிலஜன்ல வந்த மேக்ஸ் கேரக்டரான்றதே வந்து நிறைய ஃபேன்ஸுக்குள்ள வந்து ஒரு கான்ஸ்பிரசி ஓடிட்டே இருக்கும் இது வந்து சேம் மேக்ஸ் இல்லை இது வந்து வேற ஒரு மேக்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட் லேண்ட்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் தேரி எல்லாம் இருக்கு ஸோ நீங்க பியூரியோஸா பாக்கணும்னா மேட் மேக்ஸ் பியூரி ரோட பாத்திருந்தாலே போதும் ஒரிஜினல் ரிலஜி எல்லாம் வேணாம் நீங்க மேட் மேக்ஸ் ரோட் பாக்கலனாலும் இது பிரீக்வல்ன்றதால இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் மேட் மேக்ஸ் பியூரி ரோட பார்க்கலாம் என்ன கிளைமேக்ஸ்ல வந்து அந்த படத்தில் வேற ஈவெண்ட்ஸ் ஒரு டீசர் மாதிரி காட்டியிருப்பாங்க அதுல வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ பெட்டர் ஃபியூரி ரோட் பார்த்துட்டு இந்த படம் பாருங்க ஃபியூரி ரோட்ல வர ஒரு கேரக்டரோட ஆர்ஜின் ஸ்டோரி தான் இந்த படம் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ படத்துல வந்து எங்கேயும் வந்து உங்களுக்கு போர் அடிக்காது ரொம்ப இன்டென்ஸாக தான் போகும் அந்த பிஜிஎம்ஏ வந்து உங்களுக்கு வந்து எஜ் ஆஃப் த சீட்ல உட்கார வைக்கிற மாதிரி தான் இருக்கும் மூமெண்ட்ஸ்லாம் அகைன் வந்து இது வந்து ஒரு ரோட் ரேஜ் சம்பந்தப்பட்ட படம் கார் வர்சஸ் கார் பைக் வர்சஸ் பைக் அந்த மாதிரி ஸ்டன்ஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி அதுலேயே வந்து ரொம்ப கிரிப்பிங்காக கொண்டு வந்த வந்திருந்தாங்க ஃபியூரியரோடே வந்து அகாடமி அவார்ட்ஸில் கிட்டத்தட்ட சிக்ஸ் அவார்ட்ஸ் கிட்ட வாங்கியிருந்தது அந்த ப்ரொடக்ஷன் டிசைனுக்காக சவுண்ட் மிக்சிங்காக காஸ்டியூம் டிசைனுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து அகாடமி அவார்டு வாங்கியிருந்தாங்க ஸோ அதே இந்த படத்துலையும் இந்த வேர்ல்ட் பில்டிங் இருக்குல்ல இந்த டிஸ்டோபியன் ஃபியூச்சரை வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காட்டுறதே வந்து ஒரு சூப்பரான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தரும் உங்களுக்கு அதுக்காகவே இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் ஒரு சில ஃபேண்டசி மூவியை பார்க்கும்போது மட்டும்தான் அந்த படம் முடிஞ்சிட்டு வெளியே வந்து நம்ம ரியாலிட்டியை மீட் பண்ணும்போது கொஞ்சம் ரியாலிட்டியே போரிங்காக இருக்கும் நம்ம வேர்ல்டே வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அது ஒரு சில படங்களுக்கு தான் நடக்கும் எனக்கு இந்த படத்துல அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு வெளில வந்து என்னோட ராயல் என்பீல்ட் பைக்கை பார்க்கும் ஏன் அந்த படத்துல வர மாதிரி இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு யார் நம்ம ரியாலிட்டி கொஞ்சம் போர் தான் அடிக்குதுன்ற மாதிரியும் ஒரு ஃபீல் ஆச்சு பட் அகைன் அந்த டிஸ்டோபியன் ஃபியூச்சர்லாம் நம்மளால வாழ முடியாது நம்ம ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டோம் பட் நம்ம மைண்ட் வந்து அப்படிதான் யோசிக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க படத்துல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க கிறிஸ் ஹெம்சோத்தும் சரி ஆனா டெய்லர் ஜாயும் சரி ரெண்டு பேரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபிலாம் சொல்லவே வேணாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சீக்வன்ஸ்லாம் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க சினிமாட்டோகிராஃபி அதே அளவு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு வந்து ஒத்துழைச்சிருக்கிறது வந்து வேற லெவல் அதே மாதிரி ஆர் சவுண்ட் மிக்சிங்கும் வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் இத்தனைக்கும் ஐமேக்ஸ்லாம் பார்க்கல நார்மல் ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன் நீங்கள் ஐமேக்ஸில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் இன்னமும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவலில் கிடைக்கும் நெகட்டிவ்னு சொல்ல பெருசாக எதுவும் இல்லை பட் ஸ்டில் ஒரு ரன் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் ஸோ அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ ஹவர் டென் மினிட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இருக்கோம் அது மட்டும் தான் நெகட்டிவ் சொல்லுமேன்னு சொல்ற மற்றபடி இட்ஸ் ஓவர் ஆல் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர்ல கண்டிப்பா பாருங்க இதோட இந்த வீடியோ முடிச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுவரை உங்க எல்லாரும் இந்த வீடியோ சொல்ல மாட்டேன்